கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் பைபிளில் செவ்வாய்க்கிழமையின் மகிமை பழம் ப ல இம் பழம் மூன்று எழுத்து பழம் படைக்கப்பட்டது மூன்றாம் நாள் பைபிளில் மூன்றாம் நாள் என்பது செவ்வாய்க்கிழமை வாரத்தின் முதல் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை யோவான் இருபது ஒன்று யோம் என்பதற்கு எபரே மொழியில் நாள் மற்றும் கிழமை என்ற அர்த்தம் எபரே மொழியில் யோம் ஷி லி ஷி என்பதற்கு மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை என்று அர்த்தம் அரபிக் மொழியிலும் கிழமைக்கு யோம் என்றே சொல்லுகிறோம் யோமில் அகத் என்றால் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை யோமில் தினேன் என்றால் ரெண்டாம் நாள் திங்கட்கிழமை யோமில் தலத்தா மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை யோமில் அர்பா நாலாம் நாள் புதன்கிழமை யோமில் கமிஸ் ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை யோமில் ஜுமா ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை யோமில் சபத் ஏழாம் நாள் சனிக்கிழமை ஆம் பழங்கள் படைக்கப்பட்டது செவ்வாய்க்கிழமை தான் கத்தருடைய படைப்பில் அது நல்லது என்று கண்டார் அது நல்லது என்று கண்டார் என்று மூன்றாம் நாள் மட்டும் ரெண்டு தடவை சொல்லப்பட்டிருப்பதால் இன்றும் இஸ்ரேபேலில் செவ்வாய்க்கிழமையை தான் அதிக முக்கியமான நாளாகவும் ஆசீர்வாதமான நாளாகவும் கருதுகிறார்கள் ஆதியாகவும் ஒன்று பத்து பனிரெண்டு எனவே ஒன்று கானாவூர் கல்யாணம் நடந்தது ஒரு தான் யோமான் மூன்று ஒன்று இரண்டு இயேசு முதல் அற்புதம் செய்தது செவ்வாய்க்கிழமைதான் மூன்று உடலுக்கு ஆரோக்கியமான பழங்களுக்கு பிடைக்கப்பட்டது செவ்வாய்க்கிழமைதான் நான்கு பெரிய வாரத்தில் கேள்வி நாளில் இயேசுவை எதிர்த்து கேள்வி மேல் கேள்வி கேட்ட பரிசேயர் சதுசேயரின் வாயை அடைத்து வெற்றி பெற்றதும் செவ்வாய்க்கிழமைதான் ஐந்து மூன்றாம் நாளில் என்று யாத்ராமம் பத்தொன்பது பதினாறில் சொல்லப்பட்டிருப்பதை பார்த்தால் கத்தர் இடிமுழக்கம் மின்னல் எக்கால சத்தத்தோடு சீனாய் மேலை மேல் வந்து அக்கினியில் இறங்கியதும் செவ்வாய்க்கிழமைதானோ என்று நினைக்க தோன்றுகிறது நான் பார்பர் ஷாப்புக்கு போவது தான் கூட்டமே இருக்காது பஸ் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவது செவ்வாய்க்கிழமைக்கு தான் எளிதில் கிடைத்துவிடும் கல்யாண மண்டபத்திலும் கூட செவ்வாய்க்கிழமைகளில் வாடகை சலுகை உண்டாம் ஆனால் மொத்தத்தில் கர்த்தர் படைத்த எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான் என்று வேதம் சொல்கிறது ரோமர் பதினாலு ஐந்து அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான் வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான் அவரவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்க கடவன் என்று பரிசுத்த பவுல் அடிகளார் சொல்லுகிறார் தேவன் தாமே உங்களை ஆசீர்விப்பாராக அமேன்